இவன் மட்டும் இல்ல, இவங்க அம்மாவும் பாருங்க. ஏண்டா நீ எந்திரிச்சது எத்தனை மணிக்குடா? ஏண்டா டே, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, அழுதுட்டு இருக்க? 8:10 ஆச்சு. என்னடா வேணும், என்னடா செய்யணும் உனக்கு? கேமரா போட்டா திரும்பிக்குவியா? காலையில 8:30 ஆயிடுச்சு, இவன் பாருங்க இன்னும் எந்திரிக்கல. பாட்டு போடக்கூடாதாம்மா, நான் வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்க கூடாதாம்மா, எதுவுமே செய்யக்கூடாதாம்மா. இவனுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்காமா, சவுண்டு கேட்குதாம்மா. பாருங்க மறுபடியும் எப்படி தூங்குறான் பாருங்க. பேசுனா டிஸ்டர்பா இருக்காடா தேவு? ஆண்டா வீடியோ எடுக்கக்கூடாதா? வீடியோ எடுக்கணும்னா படுத்துட்டான் பாருங்க மறுபடியும். ஸோ இவன் மட்டும் இல்லை, இவங்க அம்மாவும் பாருங்க. மணி எத்தனை ஆகுதுன்னு பாருங்க, 8:30 மணிக்கு டீ குடிச்சிட்டு எடுத்துட்டு வர்றான். இவன் மட்டும் இல்லை, இவங்க அம்மாவும் இப்படி தான் 8 மணி 8:30 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறானுங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டேய் என்ன, இப்போ தான் கண்ணை மூடிட்டு அப்படியே அங்கிட்ட ஆக்டிங் விட்டேன், இப்போ மறுபடியும் முழிச்சிருக்க? ஆ சொல்றா, தூங்குன. கேமரா முன்னா பேச மாட்டியா? ஏன் எந்தரா ஃபஸ்ட்டு? 8 மணிக்கு இவன் டீ குடிச்சு அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் சொல்லுங்க. சோரி, எப்போ சாப்பிட்ட? அது வந்து நேத்து. இன்னைக்கு எத்தனை? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. ஆச்சு ஊட்டி விட்டது நேத்துடா, இன்னைக்கு இப்போ தானே எந்திரிச்சிருக்க? ஆ எந்திரா ஃபஸ்ட்டு, 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வாய் பேசலையா? மிதிக்கன்னு வச்சுக்கோ, உங்கள் வார் உனக்கு தப்பு தப்புன்னு அடித்து போடுவேன். எந்திரா ஃபஸ்ட்டு, இங்கே பாருங்க 8 மணிக்கு எழுந்திரிச்சு புரியுது. சரி ஒரு பாட்டு பாடி காட்டியிருந்தேன், எத்தனை ஒரு பாட்டு பண்ணேன், அந்த பாட்டு பாடு எல்லாத்துக்கும். டே வெக்கப்படாதான் பாடு. நேற்று ஒரு பாட்டு பாடினேன் இல்லை? ஏ நேற்று என்ன பாட்டு அடி பாடினாவன்? எருமை பாட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திட்டுறாங்க, அவங்க பிள்ளையவோ புருஷனையோ திட்டுறாங்க. நீ பாடின பாட்டு பாடு. என்னமோ பாட்டு பாடினிய நைட், என்ன பாட்டு? பாப்பா சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன கிளிப் எடுக்கலாம். பக்கத்து வீட்டில் திட்டுறது கேட்குதா உங்களுக்கு? ஒரு குழந்தை தூங்கி எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள எத்தனை திட்டு வாங்குதுன்னு பாருங்க. அந்த குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்கு. நீ இது மாதிரி தான்டா, 8 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா அப்புறம் திட்டா தான் செய்வாங்க. நீ 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும்ல. அதை மட்டும் கேட்கறேன்னா அதுதான் நம்ம ஸ்கூலுக்கு போகணும்ல, படிக்கணும்ல. Success.